Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு ரெசிபி. ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு பொருள் இருந்தால் போதும். கூடவே நம்ம கேஸ் அடுப்பு எதுவுமே யூஸ் பண்ணலை, ஃபயர்லெஸ் குக்கிங்னு கூட சொல்லலாம். இதை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வரக்கூடிய நியூ இயர், கிறிஸ்மஸ்க்கெலாம் கூட நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுனா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு கப் அளவு கண்டன்ஸ் மில்க் இருக்கும், அதாவது 250 ml அளவு கண்டன்ஸ் மில்க் இருக்கும். இது நீங்கள் லேசாக வந்து சூடுபடுத்திட்டு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அடுப்பை யூஸ் பண்ணாததுனால சூடு பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். கூடவே இதில் 100 gram அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். முழுமையாக கொக்கோ பவுடர் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சப்பாத்தி மாவை காட்டிலும் கொஞ்சம் வந்து இலக்கமாக இருக்கிறது போல் பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. கண்டன்ஸ் மில்க் நம்ம வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் அந்த ரெசிபியும் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே மில்க் பவுடர் வச்சு கண்டன்ஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பால் வச்சு கூட கண்டன்ஸ் மில்க் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அந்த ரெசிபி கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதம் இருக்கிற கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கையில் தொட்டோன்னா அது ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம வந்து ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். நான் வந்து ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ அந்த மிக்சரை சேர்க்குறேன். நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபனில் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு கூட வைக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கையில் அதிகமாக ஒட்டக்கூடிய ரெசிபி, அதனால் நம்ம வந்து பட்டர் ஷீட் போடுறது ரொம்ப சேஃப்டி. இது போல் கை வச்சு நல்லா லெவல் படுத்திக்கோங்க. லெவல் படுத்துறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. அப்போ ஈஸியாக வந்து நம்ம கையில் ஒட்டாமல் பண்ண முடியும். நல்லா இது போல் அமுத்தி விட்டதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து லெவல் படுத்தியாச்சு. இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக கூட உருட்டிக்கலாம். நான் வந்து கட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது அதிகமாக ஒட்டக்கூடிய ரெசிபி, அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை ஹேண்டில் பண்ணணும். கத்தியில் எவ்வளோ ஒட்டுது பார்த்தீங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறமா சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக வாயில் கரைஞ்சி போகிறதளவு இருக்கும். இப்போது ஒரு சைடு நல்லா வந்து கட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி ஸ்கொயர் ஷேப்க்கு நம்ம இதை கட் பண்ணிடலாம். இது ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. நம்ம கையில் கோகோ பவுடர் தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணோன்னா நம்ம கையிலலாம் ஒட்டாது. அதே போல் கத்தியிலையுமே கொஞ்சம் போல் கோகோ பவுடர் தடவிட்டு நம்ம கட் பண்ணோன்னா கத்தியிலையுமே கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பீஸஸாக நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஷேப் கொடுக்கணும். இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அன்னிவனான போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை, அதை வெளியில் எடுத்தாச்சு. அதை வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொடுத்துருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
இப்போ தான் இதுக்கு நம்ம ஷேப் கொடுக்கணும். இதில் நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி சதுரமாக இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா உருட்டிட்டிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சாக்லேட் பால்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கையில் தடவிட்டு இது போல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும், கரெக்டான ஷேப்பும் நம்ம கொடுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா இது போல் ஷேப் கொடுங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா பீசஸ்க்கும் நம்ம செஞ்சிடணும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சாஃப்டான சாக்லேட் போல் இருக்கும். 2 பொருள் வச்சு அடுப்பே இல்லாமல் பண்ணினோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் ட்ரஃபிள் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ சேவ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், மீதம் இருக்க எல்லா சாக்லேட் ட்ரஃபிள்ஸும் ரெடியாக இருக்குது. இது மேலே கொஞ்சம் போல் அலங்காரத்துக்காக நம்ம கொக்கோ பவுடர் வந்து தூவிடலாம். அதுக்கு ஒரு சன்னி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இது போல் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமையே இருக்கும். கொக்கோ பவுடர் தடவாமல் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இது போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். 1 வீக் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன்ட்ரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.